ப்ளவுஸ் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இதை நான் கட்டிங் போட்டு தனியாக எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 10-12 நிமிஷத்தில் இந்த ப்ளவுஸை வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து வீடியோவில் வந்து பார்ப்போம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கழுத்து பீஸ் இதெல்லாம் போடாமல் இது வந்து டக்குன்னு எப்படி இந்த ப்ளவுஸ் வந்து தைக்கிறது அப்படிங்கிறது, இது இந்த மாதிரி அர்ஜென்ட் வேலைக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வந்து ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடும். இப்போ இதை எவ்வளோ சீக்கிரம் தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் வாங்க. முதல்ல பிசுறதுலாம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. நான் கை வந்து வச்சதுக்குள்ள அளவு கம்மியாக கட் பண்ணதுனால முதல்ல வந்து எம்மிங் போட்டுருவோம். நீங்கள் கிராஸ் இல்லாமல் கரெக்டாக எல்லாம் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ளவுஸ் வந்து. நீங்கள் கட் பண்ணும்போதே அளவுலாம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். நமக்கு வந்து தீபாவளி டைம் வந்துருச்சு, கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வேலை முடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி டைமில் வந்து வாங்கக்கூடாது. சிம்பிளாக பைப்பிங் இதுக்கு வைக்கிற மாதிரி வச்சுட்டு டக்குன்னு நம்ம ப்ளவுஸ் முடிச்சு கொடுக்குற மாதிரி தான் பார்க்கணும். ஏன்னா டிசைன் ப்ளவுஸ்னால் 1-2 தான் தைக்க முடியும், நமக்கு வந்து ஃபுல்லாக தைக்கிறதுக்கு டைம் இருக்காது. நீங்கள் வச்சு திருப்பிட்டீங்கன்னா எம்மிங் பண்ணுற வேலையும் உங்களுக்கு வந்து இருக்காது. இந்த கஸ்டமர் வந்து எம்மிங் தான் கேட்பாங்க, அதனால் எம்மிங் போடுற மாதிரி இருக்குது. அளவு மாத்திரம் கரெக்டாக வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா தச்சுட்டு கடைசியாக வந்து நீங்கள் வந்து சுற்றி கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். இது வந்து காட்டன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து திக்காக தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. அப்படியே நீங்கள் வச்சு திருப்பி விட்டுடலாம். அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிடுங்க எந்த பக்கம் போடுறோம் அப்படின்னு. நீங்கள் எந்த அளவுக்கு கழுத்து பீஸுக்கு அளவு விட்டுட்டு கட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிறோங்க, அது தையல் போட்டுக்கிறோங்க. ஆனால் அங்கேயும் கட் பண்ணுறதை மாத்திரம் விட்டுறாதீங்க, கரெக்டாக கட் பண்ணிக்கிறோங்க. கரெக்டாக அப்படியே மடித்து ஒரு படிமான் தையல் போட்டுருங்க. இப்போ இதில் இன்னொரு இது என்னென்னா, நீங்கள் ஒட்டு தையல் வந்து ஸ்டார்டிங்கில் போடாதீங்க. அதாவது இந்த எஜ்ஜில் வந்து தையல் போடக்கூடாது. அது ப்ளவுஸ் எல்லாம் முழுசாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரவுண்டு தையல் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் நம்ம தண்ணி போடுங்க, அந்த தையல் போடுங்க. அப்போ தான் ப்ளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ அவ்வளோதான், நமக்கு வந்து கழுத்து பீஸ் அடிக்கிற வேலை இல்லை. ஒன்று வந்து அந்த பக்கத்தில் போட்டிங்கன்னா ஒன்று வந்து இந்த பக்கத்தில் லெஃப்ட்டு ரைட்டு வந்து கரெக்டாக அதை வந்து லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாற்றி போட்டுக்கிறோங்க. இந்த படிமான தையல் போட்டிங்கன்னா தான் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டு கடைசியாக வந்து இந்த எஜ்ஜு தையல் வந்து போட்டிங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து தையல் வந்து கரெக்டாக ஒரே மாதிரி இருக்கும். போடும்போது இந்த தையல் மட்டும் தள்ளி 1/4 இன்ச் தையல் வந்து போட்டுருங்க.
பெரிய வேலையே கழுத்து பீஸ் அடிக்கிறது தான் வேலை. இது கரெக்டாக இப்போ இந்த ரெண்டு பக்கமும் வந்து நமக்கு வந்து தையல் போடுற வேலை இல்லை பாருங்கள், கரெக்டாக நீட்டாக முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி வந்து நம்ம முதுகும் வந்து வச்சு திருப்பிட்டோம்னா நமக்கு வந்து வேலை வந்து டக்குன்னு முடிஞ்சிடும். ப்ளவுஸ் வந்து அங்கே அப்படி இப்படியே ஜாயின் பண்ணுறது தான் வேலை. நல்லா அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்துட்டு போட்டுக்கிறோங்க. ரவுண்டு கழுத்து பா கழுத்து ஸ்டாரு எது என்னாலும் இந்த மாதிரி வச்சு திருப்புறதுல வந்து திருப்பலாம். முடிஞ்சளவுக்கு ரவுண்டு வந்து விட்டு போயிடாது, அதாவது போடும்போது அதனால கொஞ்சம் கழுத்து பீஸ் போடாமல் அடிக்கலாம். நீங்கள் பா கழுத்தெல்லாம் போடும்போது பீஸ் கொடுக்காம அடிச்சிங்கன்னா அந்த கரெக்டாக அந்த மூளைக்கு மூளை திரும்புகிற இடத்துல வந்து லைட்டாக வந்து பீஸ் வந்து விட்டுரும். அதனால முடிஞ்சளவுக்கு அதுக்கெலாம் வந்து பீஸ் போட்டு அடிங்க. நீங்கள் முன்கழுத்து பின் கழுத்து எல்லாத்துக்குமே வந்து இந்த பரிமாண தையல் வந்து போட்டுருங்க. போட்டிங்கன்னா தான் வந்து தையல் வந்து நீட்டாக இருக்கும், சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக லைனிங் பீஸ் மேலே போட்டுருங்க. அதே மாதிரி அதை மடிச்சு விட்டு கரெக்டாக அந்த கால் இஞ்சி தையல் வந்து இதை தான் நம்ம போடணும். இதுலேயும் வந்து மொத்தமாக ஜாயின் பண்ணிட்டு தான் அந்த தையல் வந்து ஒட்டு தையல் போடணும். கரெக்டாக துணியை வந்து நல்லா நீட்டாக இழுத்துக்கோங்க. நம்ம படிமான தையல் போட்டுக்கிறதுனால நமக்கு வந்து நீட்டாக வந்து உள்ளுக்குள்ள லைனிங் வந்து போயிடும். ரெகுலராக தைக்கிறவங்களாக இருந்தால் தாராளமாக 15 நிமிஷத்தில் வந்து ஒரு லைன் பிளவுஸ் வந்து முடிச்சிடலாம். கீழே வந்து ஒரு மடிப்பு மடிச்சிருங்க. நீங்கள் கீழேயும் வச்சு திருப்பதாக இருந்தால் தாராளமாக வந்து வச்சு திருப்பலாம். அவ்வளோதான், உங்களுக்கு கழுத்து பீஸும் அடிக்கிற வேலை இல்லை, நீட்டாக வந்து வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம டாட் மாத்திரம் பிடிக்கிறது தான் வேலை ப்ளவுஸில். இப்போ அவ்வளோதான், நம்ம பட்டி ஊட்டிட்டு அப்படி அப்படியே ஜாயின் பண்ணுறது தான் நமக்கு வந்து வேலையே. பட்டிக்கு இந்த மாதிரி கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோங்க. இப்போ இந்த ரெண்டு கிளாத்தாக இருக்கிறத கரெக்டாக இப்படி மடிச்சுக்கிறோங்க. உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இதில் வந்து ஒரு காலிஞ்சு தையல் போட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி நமக்கு வந்து அதில் ரெண்டு கிளாத்தாக இருக்குது, அதனால் இதை கரெக்டாக இந்த மாதிரி கணக்கு பண்ணிக்கிறோங்க. இப்போ அப்படியே இதை வந்து மடிச்சிருங்க. மடிச்சுட்டு நான் கரெக்டாக நெகத்தில் ஒரு தேய் தேய்ச்சிட்டு இதை அப்படியே உள்ளே மடிச்சு விட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும் பட்டி உங்களுக்கு. அதே மாதிரி இதையும் நம்ம அதுக்கு தான் ஆல்ரெடி நமக்கு வந்து ரெண்டு கிளாத்தாக போட்டிருக்கோம்.
அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத எல்லாம் அப்படியே போட்டு கரைச்சி விட்டுறலாம். இப்போ அவ்வளோதான் நமக்கு வந்து இப்போ பின்பாகம் முன்பாகம் எல்லாமே வச்சு திருப்பியாச்சு. இப்போ டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து பீஸை நம்ம கழுத்து பீஸை ஆல்ரெடி அடிச்சிட்டோம், லாஸ்ட்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணுறது தான் வேலை. இப்போ நான் அதை எவ்வளோ சீக்கிரம் அதை வந்து டாட் பிடிச்சிட்டு உங்களுக்கு தையல் போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் எல்லாம் சுற்றி கரைச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ டாட் பிடிச்சிட்டு நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணிடுவோம். அப்போ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். என்ன இதில் கழுத்து பீஸ் அடிக்கிற வேலை இல்லை உங்களுக்கு. நமக்கு காட்டன் ப்ளவுஸில் எவ்வளோ நீட்டாக வருது அப்படிங்கிறது வந்து நம்ம வச்சு திருப்பிட்டோம்னா அந்த ரவுண்டு கழுத்துக்கு வந்து அழகாக இருக்கும். வந்து உங்களுக்கு போடுறதுக்கு கப் சைஸும் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்க. கரெக்டாக அந்த டாட் பிடிக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் நேரம் அதை அதை பிடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதுவே எல்லா டாட்டும் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும். இப்போ ரெண்டு டாட்டுமே அளவு வந்து பார்த்துக்கிருங்க, இந்த அளவு வந்து மாறிடாமல் இப்போ நம்ம வச்சுருக்க பட்டியை வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதில் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கரைச்சி விட்டுருங்க. நீங்கள் ஓவர்லாக் மிஷின் வச்சுருந்தீங்கன்னா ஓவர்லாக் போட்டுக்கிறங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்படியே படிமானத்தை எல்லாரையும் போட்டுடலாம். இப்போ ஜாயின் பண்ணியிருக்க அளவு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிறோங்க. கொக்கிப்பட்டி வீப்பட்டி ஏத்திறக்கம் வந்துடும் இப்படி இருந்ததுன்னா. ஏன்னா நம்ம வச்சு திருப்பியிருக்கோம், அதனால் இந்த ரெண்டு அளவும் வந்து கரெக்டாக வரணும். ஏத்தரக்கம் இல்லாமல் கரெக்டாக வரணும். சுற்றி ஓட்டுறது மாத்திரம்தான் இதில் வந்து நமக்கு வந்து வேலையே. கரெக்டாக இது வந்து ரெண்டும் வந்து ஒரே மாதிரி வச்சுக்கிறோங்க. தைக்கும்போது ஏத்தரக்கம் வந்துடாமல் இப்போ நீங்கள் ஓவர்லாக் போடுறதுனா போட்டுட்டு கரெக்டாக இதை வந்து உள்ளரை இழுத்து வச்சு அதை அப்படியே தையல் போட்டுறணும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து இதில் கழுத்து பீஸ் அடிச்சிட்டோம், இது காட்டன் ப்ளவுஸ், அதனால் கரெக்டாக இப்போ வந்து அந்த எஜ்ஜு தையல் வந்து போட்டுருங்க. எந்த பக்கம் கை ஜாயின் பண்ணுற பக்கம் நீங்கள் ஒரு பக்கமாக வந்து கழுத்து பீஸ் அடிக்கிறது, ஷோல்டர் வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டு இதை நேராக வந்து உள்ளே இழுத்து விட்டு அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ரெண்டாவது தையல் போடணும். அவ்வளோதான் ப்ளவுஸோட வேலையே. கை ஆல்ரெடி நம்ம தச்சு வச்சுருக்கோம், கழுத்து பீஸ் வேலை முடிஞ்சு, கொக்கிப்பட்டி வீப்பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு கை ஜாயின் பண்ணி சைடு பிடிக்கிறது தான் அதில் வேலையே ப்ளவுஸில். எவ்வளோ ஈஸியாக வந்து முடிஞ்சிருச்சுன்னு பாருங்கள். டக்குன்னு வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் மேக்ஸிமம் 15 நிமிஷம்
ப்ளவுஸ் வந்து முடிச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி அவசர நேரத்தில் இந்த மாதிரி நீங்களும் வந்து தைச்சி பாருங்கள். இப்போ நான் இது வந்து சைடு வந்து பிடிக்கிறது தான், கை ஜாயின் பண்ணிட்டு சைடு பிடிக்கிறது தான் வேலையே. இதை நான் அதை வந்து முடிச்சுட்டு வந்து சைடு பிடிச்சிடறேன். இப்போ இதேமாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.